ஹோப் எவ்ரிவன் இஸ் டூயிங் குட். நேற்று நாம் வேளாங்கண்ணி சர்ச் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஒரு பீச்லாம் பார்த்தோம். சப்போஸ் நீங்கள் அந்த வீலர் பார்க்கல அப்படின்னா அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். இன்றைக்கி நம்மளோட பிளான் என்ன அப்படின்னா நாகூர் தர்கா போகிறது. ஸோ நாகூர் தர்கா போகிறதுக்கு முன்னாடி மார்னிங் சன்ரைஸ் பார்த்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஸோ இங்கே நிறைய பீச் இருக்குது. அதில் நேற்று நாங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணது வந்து காரைக்கால் பீச்சுக்கு தான். ஆனால் இப்போவே பார்த்தீங்கன்னா டைம் 5:45 ஆகிடுச்சு நாங்கள் ஹோட்டலில் செக் அவுட் பண்ணுறப்பவே. இப்போ நம்ம காரைக்கால் போகிறதா இருந்தால் சன்ரைஸ் பார்க்க முடியாது ஆஸ் பர் கூகுள் டைம். ஸோ பக்கத்தில் என்ன இருக்குன்னு நாங்கள் பார்த்தோம், நாகூர் பீச் வந்து பக்கத்தில் இருக்குது. பட் காரைக்கால் போகிறதுக்கு பதிலாக நாகூர் பீச் போகிறதுல அட்வான்டேஜ் என்னென்னா நாகூர் பீச்சும் தர்காவும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது. மார்னிங் நாங்கள் கிளம்பி இப்போ 10 மினிட்ஸ் தான் ஆகுது. ஆனால் ஸ்கையை பார்த்திங்கன்னா இப்போவே நல்லா கிளியராக இருக்குது. நாங்கள் கிளம்புறப்போ ரொம்ப இருட்டாக தான் இருந்துச்சு, பட் டக்குன்னு விடிஞ்சிருச்சு. கூகுளில் நாகூர் பீச்சில் சன்ரைஸ் எப்போ அப்படின்னு பார்த்தேன், 6:23 AM போட்டிருந்தது. நமக்கு இப்போ கூகுள் மேப்பில் நம்மளோட டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுற டைம் 6:25. ஸோ ஏதேனும் நம்ம 2 நிமிஷம் டிலே தான். ஸோ வி வில் சி கரெக்டாக போகிறோமான்ட்டு. ரோட்ஸ் கொஞ்சம் சுமார் தான், அதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் போக முடியல. ஆல்மோஸ்ட் நம்ம பீச் பக்கத்தில் வந்துட்டோம். ஸ்கை நல்லா கிளியராக இருக்குது, இப்போ நல்லா விடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ டைம் 6:15. வெளியான சரியான குளிருங்க. நேற்று மதியம் நாங்கள் சர்ச்சுக்கு கவர் பண்ணுறப்போ நல்ல வெயில் அடிச்சிட்டு இருந்தது, பட் மார்னிங் இட்ஸ் குட். ஐ ஆம் எக்ஸைட்டட். எனக்கு ஈவினிங்கை விட மார்னிங் பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒரு 6 மணிக்கு எழும்புனீங்கன்னா உங்கள் வீட்டில் வெளியே நின்னாலே நீங்கள் ஏர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பீச்சில் இட் வில் பி ஈவன் பெட்டர். ப்ளஸ் கூட்டமும் இல்லாமல் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மார்னிங். உங்களெலாம் யாரெல்லாம் மார்னிங் பீச்சில் வாக்கிங் போகிறத ஒரு ஹேபிட்டாக வச்சுருக்கீங்களோ அவங்கெல்லாம் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இப்போ காரை பார்க் பண்ணிவிட்டு நம்ம பீச்சுக்கு போகலாம். இப்போதைக்கு பீச்சில் சில லோக்கலைட்ஸ் மட்டும்தான் இருக்கிறாங்க. நான் எப்போயுமே பீச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற லோக்கலைட்ஸை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்கும். ஏன்னா அவங்க நினச்ச நேரத்துக்கு பீச்சுக்கு வந்துடுவாங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ரொம்ப லேட் நைட் இருப்பாங்க. நாங்கள் கன்னியாகுமரியில் பீச்சுக்கு போகிறப்பெல்லாம் 6:30-7:00 வந்து சில ப்ரைவேட் பீச்சஸ்லாம் நாங்கள் கிளம்பிடுவோம். ஆனால் அந்த லோக்கல் பசங்கள்லாம் அங்கேயே உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ நான் கேட்பேன், எவ்வளோ நேரம்டா இங்கே இருப்பீங்க அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்க, நாங்கள் 10 மணி வரைக்கும் கூட இருப்போம்னா அப்படிம்பாங்க. ஸோ அந்த பீச் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய அட்வான்டேஜுங்க. கூகுளில் மென்ஷன் பண்ண டைமை விட இன்றைக்கி சன்ரைஸ் கொஞ்சம் லேட்டு தாங்க, ஆல்மோஸ்ட் 10 மினிட்ஸ் லேட். ஸோ இப்போ தான் கொஞ்சமாக சன்ரைஸ் ஆகுது. என்ன தான் இந்த பீச்சு சன்ரைஸ் இதெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்தாலும் அதை நேரில் போய் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வீடியோவில் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்த்துட்ருக்கீங்களோ உங்கள் எல்லாரையுமே அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது, சப்போஸ் நீங்கள் பீச் பர்சன் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் நேரில் போய் என்ஜாய் பண்ணி பாருங்கள். இட் வில் பி குட். தர்கா போகிற வழியில் ஒரு டீ கடையில் காலையில் டீ குடிச்சிட்டு இருந்தோம். என்னடா இவனுங்க காலங்காத்தால் டீ குடிச்சிட்டு இருக்கானுங்க நினைக்காதீங்க. காஃபி வந்து கொஞ்சம் லேட்டாகவும்னாங்க, சரி டீ ரெடியாக இருக்குன்னா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு இருந்தோம். அப்போது பார்க்குறப்போ ஒரு சின்ன மேரத்தான் நடந்துட்டு இருந்தது. ஸோ இதை பார்க்குறப்போ இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு, அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லாமல் சொல்லிட்டு போன மாதிரி இருந்தது இந்த மேரத்தான் எனக்கு. நம்ம தர்கா பக்கத்தில் வந்துட்டோம். எனக்கு இங்கேருந்து பார்த்தாலே தர்கா தெரியுது, வீடியோவில் தெரியுதான்னு தெரில. இந்த இடத்துல காரை பார்க் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். இந்த ஸ்ட்ரீட் ரொம்ப நேரோவாக இருக்குது. ஸோ நான் பார்க்குறேன் எங்கேயாவது கார் பார்க்கிங் பண்ண முடியுதா அப்படின்ட்டு. காரை பார்க் பண்ணிவிட்டு நம்ம தர்காவில் மீட் பண்ணுவோம். தர்காக்குள்ளே நான் பேச மாட்டேன். ஸோ ஜஸ்ட் என்ஜாய் த பியூட்டி ஆஃப் த தர்கா அலாங் வித் மீ.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். சப்போஸ் உங்களுக்கு எங்களோட கண்டென்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் பை ஃப்ரம் மீ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.